வெல்கம் டு ஆயுஷ் அகாடமி. இது ஆயுஷ் அகாடமியின் காணொலி. இந்த காணொலி நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஏற்கனவே பார்த்த ரெண்டாவது வீடியோ நுண்ணறிவு சார்ந்த ப்ரீவியஸ் இயர் கோஷன் சீரியஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோவை பார்த்துருப்பீங்க. நுண்ணறிவு சார்ந்த ப்ரீவியஸ் இயர் கோஷன் வீடியோ ஒன்று ஒரு 11 கொஷின் வந்திருக்கும். அதைத் தொடர்ந்து 21 வினாக்கள் வரை ரெண்டாவது வீடியோ வந்திருக்கும். இப்போ வந்து பார்க்குறது நீங்கள் மூணாவது வீடியோ. இது நுண்ணறிவு சார்ந்த ப்ரீவியஸ் கொஷனை சால்வ் பண்ணி அதுக்கான டெஸ்ட் பேட்ச். இது வாராந்திர இறுதியில் இது நடைபெறும். எல்லா வாரத்தோட கடைசிலையும் நம்ம என்ன தலைப்பு படித்து முடிக்கிறோமோ அதுக்கான ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி அதுக்கான டெஸ்ட்டு ஆயுஷ் அகாடமியில் போயிட்டுருக்கு. அதுதான் பயிற்சி. இதுதான் முதல் தேர்வும் கூட. ஆயுஷ் அகாடமியில் போன வருஷம் பண்ணதோட இந்த வருஷம் ஒரு புதுமையான முறையில் இந்த பயிற்சியை நான் எடுத்துகிட்டு வரேன். எந்த ஒரு பகுதி முடித்தாலும் அதில் ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து சால்வ் பண்ணி நம்ம டெஸ்ட்டு ஆயுஷாவில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பயிற்சியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 3708 கல்வி கட்டணம் குருதட்சணையாக செலுத்த வேண்டியது கட்டாயமாக்கப்படுகிறது. ஸோ அது நீங்கள் 3708 கல்வி கட்டணத்தை குருதட்சணையாக செலுத்துனீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தொடர்ந்து நீங்கள் சைக்காலஜி ஜிகே படிக்கலாம். ஈவன் மேஜருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், இதே மாதிரி பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். அதுக்கான குழுக்கள் ஆயுஷாவில் இருக்குது. தமிழக அளவில் பல்வேறு மாவட்டத்தங்களை சார்ந்த ஆசிரியர்கள் ஆயுஷாவுக்குள்ளே இருக்காங்க. ஸோ அவர்கள் வழியாக நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் நாலேஜ் ஷேர் பண்ணி படித்து மேலே உயர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது குழு முறையில் கற்பித்தல் பொறுத்தவரையும் எந்த ஒரு நெகட்டிவுமே இதில் சொல்லவே முடியாது. மிக சிறப்பான ஒரு முறை. இந்த முறையை செயல்படுத்தி போன வருஷம் 7 பேர்கிட்ட ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றிய காணொலிகள் பதிவுகள்லாம் எதிர்காலத்தில் உங்களுக்கு வந்து சேரும். இப்போதைக்கு ஒரே நாளில் எல்லாமே சொல்லிட முடியாது, செய்யவும் முடியாது. இந்த தேர்வை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட இது 4 பகுதிகளை கொண்டது. ஒரு பார்ட் 1 அப்படின்னு வச்சுக்கிட்டால் பார்ட் 1 வந்து 11 கொஷின் அப்படின்னா 45 கொஷினுக்கு அப்போ 4 வீடியோவில் பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் 11 கொஷின் உங்களுக்கு டெஸ்ட்டாக இருக்கு. ஸோ ஒரு வீடியோக்கு 11 கொஷின் நான் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 11 இயர் கொஷின். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் அடுத்த 11 கொஷின், அப்படி தொடர்ந்து உங்களுக்கு 45 கொஷின். 4 வீடியோவில் 44 கொஷின் வரும். 5வது வீடியோவில் மட்டும் 45வது கொஷினாக வந்துட்டு ஆயுஷ் அகாடமியில் படிக்கிற டீச்சர்ஸோட ஸ்கோர் கார்டு உங்களுக்கு தெரியும். ஆயுஷ் அகாடமியில் படிச்சிருக்காங்க இல்லைங்களா, அந்த டீச்சர்ஸோட ஸ்கோர் கார்டு உங்களுக்கு நல்லா தெரிய போகுது. அந்த ஸ்கோர் கார்டு எப்படி அப்படின்னா, முதல் டெஸ்ட்டு நடக்கும்போது அவங்க எடுத்த மதிப்பெண்ணை விட ரெண்டாவது டெஸ்ட்லாம் அதிகமாக இருக்கும். இது வந்து ரெண்டாவது டெஸ்ட்டு. ஆயுஷ் அகாடமியில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நடக்கும்போது நான் எந்த ஒரு ரெக்கார்டிங்கும் கொடுக்கல. அதில் வந்து சராசரி எல்லோரும் 25 மதிப்பெண்கள் தான் எடுத்திருந்தாங்க. ஒரு வாரமாக படித்து பயிற்சி எடுத்ததில், அவங்களுடைய ஸ்கோர் கார்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள், ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 45-25 தான் அது ஹையஸ்ட் மார்க்காகவே இருக்குது. 25-27 தான். அப்போ 50% கற்றல் அடைவு தான் அந்த இடத்துல இருந்திருக்கு. அப்போ 50% கட்டல் அடைவு வச்சுக்கிட்டு நம்ம 2வது யூனிட்டுக்குள்ளே போகணுமா? நோ, போகக்கூடாது. திரும்ப நம்ம என்ன பண்ணோம், மீதி 50% கட்டல் அடைவு ஏன் அடையலைன்னு சொல்லிட்டு அந்த கட்டல் அடைவு போய் கட்டல் அடைவு அடைந்த பிறகு தான் அடுத்த பகுதிக்கே போகணும் அப்படின்றது தான் ஆயுஷோட மெத்தடாலஜி. கோச்சிங்கும் சரி கைடன்ஸும் சரி அதுதான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டோட ஸ்கோர் கார்டை ஒரு பேக்கில் போயிட்டு, ஓ இது டெஸ்ட்டு நடக்குதா, அது வேண்டாம், அப்போ நீங்கள் டிஸ்டர்ப் ஆவீங்க. இந்த கொஷின் ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஃப்யூச்சரில் இது யூஸ் ஆகும். அகாடமியில் படிக்கிற டீச்சர்ஸ்க்கும் யூஸ் ஆகும், அகாடமி வெளியே இருக்கிற டீச்சர்ஸ்க்கும் இது யூஸ் ஆகும். இது ராணுவ ஆல்பா சோதனை. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடவை டெட் எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க, அப்புறம் பிஜிடிஆர்லையும் கேட்டிருக்காங்க. கூடியவரை நாம் அடுத்த வீடியோக்குள்ளே போயிடுவோம்.
ஓகே டீச்சர்ஸ், நாம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வந்து பார்ட்டு 3 இருக்குமா? ஓகே, 11 க்வெஸ்சன், 20, 30, 3 முடிஞ்சது. பார்ட் 3 முடிஞ்சது, பார்ட் 4